நிர்மலா சீதாராமன் வந்து அமைச்சர் பேருக்கு தான் கையெழுத்து தான் போடுறா. அதெல்லாம் வந்து பார்லிமெண்ட் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ன்னு ஒன்று இருக்குது, பிஎம்ஓ. அங்கே எல்லாம் முடிவாகவும் ஃபைல் வரும், அதில் கையெழுத்து போடுவோம். அவருக்கு தனியாக அவருக்கு வந்து இக்கனாமிக்ஸ்லாம் ஒன்றும் தெரியாது, அந்த அளவுக்கு அவர் படித்தவர் இல்லை. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சமீபத்தில் அளித்திருந்த பேட்டியில் தமிழ்நாட்டு பேரிடரை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்றார். அத்துடன் அப்போது நிர்மலா சீதாராமன் பயன்படுத்திய வார்த்தைகளும் அவரது உடல் மொழியும் மிக கடுமையான எதிர்ப்பை தமிழ்நாட்டில் உருவாக்கியுள்ளது. தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் நிர்மலா சீதாராமனை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இந்நிலையில் எதிர்த்தரப்பினர் நிர்மலா சீதாராமனுக்கு பொருளாதாரம் பற்றி தெரியாது, அவர் அந்த அளவுக்கு படிக்கவில்லை என பாஜகவின் மூத்த பிரமுகரான சுப்பிரமணிய சாமி பேசியுள்ள வீடியோ ஒன்றை இணையத்தில் பகிர்ந்து வருகின்றனர். அந்த வீடியோவில் பேசுகிற சுப்பிரமணிய சுவாமி, நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எக்கனாமிக்ஸ் தெரியாது, அவர் அந்த அளவுக்கு படிக்கவும் இல்லை, பிரைம் மினிஸ்டர் ஆபீஸில் முடிவெடுக்கப்பட்டு வரும் ஃபைலில் அவர் கையெழுத்து போடக்கூடியவராக மட்டும் உள்ளார், அவர் பேருக்கு தான் அமைச்சர் என பேசியுள்ளார். சொந்த கட்சியின் மூத்த தலைவர் ஒருவராலேயே மட்டம் தட்டப்படும் இத்தகைய நபர்தான் பொருளாதாரத்தில் தன்னை புலி போல காட்டிக்கொள்கிறார். தமிழ்நாட்டின் பேரிடரை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்றவர் என எதிர்த்தரப்பினர் விமர்சனம் செய்து வருகின்றனர்.